ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விஎம் சமையல். சவுத் இந்தியன் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காராச்சோதான் பண்ணுறேன். இதில் வந்து கால் கப்பு வந்து அரிசி மாவு, ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருந்தேன், ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு இடித்து சேர்த்துக்கிட்டேன், கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன், ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு ஸ்பூன் நெய், கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து காய்ச்சின எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். ரொம்ப இறுகலாக நான் வந்து பிசையில நான் லூஸாக தான் பிசைஞ்சிருக்கிறேன். நான் முறுக்கு குழாயில் தான் புளியிறேன். நான் பாருங்கள், நான் எண்ணெய் காய வச்சு புளிஞ்சு விட்டுருக்குறேன். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். காரச்சேவை ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், தனித்தனியாகவே வந்துருச்சு. நான் ஒரு பேட்ச் வந்து போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கரக்கரன்னு இருக்குது, கடுக்கு கடுக்குன்னு இருக்காது. அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை நான் அடுத்த பேட்சும் புளிஞ்சு விட்டுட்டேன். நான் கொஞ்சமாக புளிஞ்சதுனால இந்தமாரி இருக்குது. தனியாக துருதுரா அதுவே வந்துடும். போட்ட உடனே கலராதிங்க, கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. ஏன்னா வீவர்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், பாய் பாய்.